பூரி மட்டும் புசு புசுன்னு இல்லாமல் சப்பாத்தி ஃபுல்கா பராட்டா சீஸ் பராட்டா எல்லாத்தையுமே நம்ம புசு புசுன்னு இந்த மாதிரி சூப்பராக செய்ய முடியும் அது இல்லாமல் இந்த சப்பாத்தி லேயர் லேயராக இப்படி பிரிஞ்சு வரும் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்துட்டு ரெண்டு கப்பு நான் கோதை மாவு எடுத்துருக்கேன் அதோட உப்பு சேர்த்து ஒரு தட்டில் தனியாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இங்கே ஒரு கப் தண்ணியை வந்துட்டு ஹாஃப் கப் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நம்ம ஃபுல்லாக அப்படியே கெட்டியாக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும் தண்ணி கலந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கம் வச்சுட்டு ட்ரையாக இருக்கிற மாவு தனியாக வரும் அதுக்கு மட்டுமே நீங்கள் அது தனியாக வச்சுட்டு அதுக்கு மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால சப்பாத்தி எப்போவுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் முழுசாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண இந்த மாவு வந்து நல்லா ஒரு மாய்ஸர் கண்டெட் அது உள்ளே இழுத்துக்கும் ஸோ அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் இப்போ மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து அப்புறம் இதை வந்துட்டு நல்ல கையில் வந்துட்டு நம்ம மாவை பெசஞ்சி விடணும் இப்போ நம்ம கை இங்கே இருக்கில்ல இந்த இடத்த வச்சுட்டு நம்ம அதில் தான் ப்ரெஷர் போட்டு கீழே ஃபிங்கர்ஸை வச்சு ப்ரெஷர் போட்டு போட்டு ஃபோல்டு பண்ணணும் எப்படின்னா நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ண பண்ணோம் ஃபோல்டு பண்ணுங்க ஃபோல்டு பண்ணும் டக் பண்ணும் ஃபோல்டு பண்ணும் டக் பண்ணும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அந்த மாவு உள்ளே டக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் மாவு மேலே தூவிட்டு இதுக்கு மறுபடியும் நம்ம ஃபோல்டு டக் பண்ணோம் ஃபோல்டு பண்ணோம் டக் பண்ணோம் மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக வரும் ஸோ அது வந்துட்டு கரெக்டாக மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் நல்லா மாய்ச்சராக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அதை நாமக்கி வச்சுக்கோங்க இப்போ அதே ப்ராசஸை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் இது ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நீங்கள் பண்ணால் தான் மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு மாவு பார்க்குறதுக்கு கையும் நல்லா ட்ரையாக வந்துருச்சு நம்ம மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நல்லா இது ஒரு பால் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் அதுவும் நல்லா பிஞ்ச் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ தட் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ இது வந்துட்டு நல்லா ஷேப் கொடுத்துட்டப்பறம் நம்ம பால் மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது அப்படியே ரெஸ்ட் டைம் விடணும் நம்ம தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக தான் தண்ணி மிச்சம் இருக்குது ஸோ ஒரு ஒரு மாவுக்கு டிஃபர் ஆகும் அதை நம்ப வச்சுக்கோங்க மாவு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடணும் நீங்கள் மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர் கூட விடலாம் மாவு பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் விட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ எங்கேயுமே கிராக்கெல்லாம் எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா அப்படியே ஒட்டுற அளவுக்கு இருக்குது மாவு இப்படி இருந்தால் தான் சப்பாத்தி வந்துட்டு நல்லா லேர் லேயராக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் அது ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல கல்லுலெல்லாம் ஒட்டிக்கும் அதனால கொஞ்சமா மாவு தூவிட்டு ஃபோல்டு டக் மெத்தட் மறுபடியும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்றோம் அவ்வளவுதான் அந்த ட்ரை மாவெல்லாம் மாவில் மாவுல மிக்ஸ் ஆயிருக்கும் இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு உருண்டை உருண்டையா பிடிச்சிட்டு சப்பாத்தி தேக்க வேண்டியதுதான் இந்த மாவில் சப்பாத்தி ஃபுல்கா பராத்தாஸ் எது வேணாலும் செய்யலாம் ஸோ இங்கே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சோம்ல அது அப்படியே நீங்கள் மாவில் தட்டி எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் மாவு ஃபுல்லாக ஒட்டிக்கும் இன்னொரு சைடும் பண்ணிட்டு சைட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி மாவு மாவு படுற மாதிரி அதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம் தேய்க்கிறது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரதுக்கு ஒரு நீங்கள் சுற்றி 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 தேய்க்கணும் இது ப்ராக்டிஸில் தான் வரும் ஸோ இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் மேலே ட்ரை மாவு போடணுன்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் இப்போ ஃபோல்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும் இப்போ மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் இதை தேய்க்க ஆரம்பிக்கணும் இதை தேய்க்கிறது வந்து எல்லா சைடும் ஈவனாக நீங்கள் தேய்க்கணும் அது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும் ஸோ ஒரு சைடு வந்துட்டு நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த எந்த சைடு திக்காக இருக்கோ அந்த சைடு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா தின்னாக எல்லா சைடும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஈவனாக வந்துடும் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் செய்வேன் நீங்கள் சின்னதாக செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டோம் இது வந்துட்டு நல்ல ஹார்ட் தவாவில் நீங்கள் போட்டு எடுக்கணும் அதுவும் இன்னொரு ட்ரிக்குன்னு சொல்லலாம் ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும் மேலே அப்படியே உப்பி வரும் அப்போது உடனே திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டு ஆயில் இப்போவே போட்டுட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ரெண்டு சைடும் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தியை எல்லா சைடும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா சைடும் நீங்கள் திருப்பி 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 விட்டு நீங்கள் இப்படி உப்புலாம் வரும் அப்படியே நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சிங்கன்னா சூப்பரான லேர் சப்பாத்தி ஹாட் ஆட்டா சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுதான் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்த்து கேட்டது ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஆட்டுற பாருங்கள் நம்ம போட்ட அப்புறம் அப்படியே கொஞ்சம் உப்பி வரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஆயில் போட்டு எல்லா பக்கமும் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுவிடுங்க ரெண்டு சைடும் ஆயில் போட்டு தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சைடும் சப்பாத்தி திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்து நீங்கள் அதை சுட்டு எடுக்கணும் அவ்வளோதான் சூப்பராக நல்லா உப்புலாம் வரும் லேயர் லேயராக வரும் கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா வரும் இப்போ அதே மாப்பிள்ள ஃபுல் செஞ்சு காட்டுறேன் ஃபுல் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இது மாதிரி எல்லாம் ஒரு த்ரீ டைம்ஸ் ரோல் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அதே கவுண்ட்ல ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஈவனாக ரவுண்டாக வந்துடும் ஸோ இது ப்ராக்டிஸில் தான் வரும் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஹாட் தவால போட்டு செய்யணும் எப்பவுமே சப்பாத்தி ஃபுல் எல்லாம் போட்டப்படும் இந்த மாதிரி மேலே இப்படி பபிள் பபிளாக வரும் அப்போ உடனே திருப்பிடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் ஃபுல்கா அப்படி புஷ்னு வரும் இப்போ அந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் திருப்பி போட்டுட்டு என்கிட்ட கேஸ் ஃபயர் இல்லாதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி தவாலே காட்டுறேன் அப்படியே ஒரு கிளாத் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்கா வந்து அப்படி புஷ்ஸுன்னு வரும் உங்கள்கிட்ட கேஸ் ஸ்டவ் இருந்துச்சுன்னா அப்படியே அது நெருப்பில் காட்டிங்கன்னா இந்த மாதிரி புஷுன்னு வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக ஃபுல்காஸும் அதே மாவில் செஞ்சிடலாம் இப்போ நான் இங்கே சீஸ் பலர் தான் செஞ்சுருக்கேன் இது வந்துட்டு சீஸ் உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயராக பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் இதுவுமே நீங்கள் போட்டால் இப்படி புஸ்ஸுன்னு வரும் நான் இந்த சீஸ் பராத்தாலாம் என்னாண்டி நல்லா எல்லா பராத்தாவும் நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஒன்றும் கூட ஃபீல் ஆகாது கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சீஸ் பராத்தா அவங்களுக்கு தனியாக ரெசிபி போடுறேன் எல்லாம் வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காகிடும் அவ்வளோதான் சீஸ் பார்க்கறதும் நல்லா புசு புதுசுன்னு வந்துருச்சு ஹாட் ஹாட்டாக சாஃப்டாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் உங்களுக்கு சப்பாத்தி காட்டுற பாருங்கள் வீடியோலாம் செஞ்சு நான் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் காட்டுறேன் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு இன்னும் லேயர் லேயராக அப்படி பிரிஞ்சி வரும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இங்கே ட்ரையாங்கல் சப்பாத்தி பாருங்கள் அப்படியே லேயர் லேயராக பிரியுது நான் வீடியோலாம் ஷூட் பண்ணி ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்தேன் அப்பவுமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் மார்னிங் செஞ்சாலும் ஈவினிங் இருக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி ரெசிபி பார்த்திங்கன்னா நான் எங்கள் மம்மிக்கிட்ட தான் கற்றுக்கினேன் எங்கள் டேடி இருந்த தொட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நார்த் தான் இருந்திருக்காங்க எங்கள் டேடி மம்மி எங்கள் மம்மி அங்கே கற்றுக்குனாங்க ஸோ கிட்ட இருந்தால் நான் இதை கற்றுக்கினேன் நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து மா மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் ஹாட் ஆட்டை ஊற்றினா சப்பாத்தி சாஃப்ட் வரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெய் தடி வைப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் மித்தன்னு நான் அவங்களுக்கு சொல்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மம்மி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக செய்கிறாங்க நான் இது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக செஞ்சுட்ருக்கேன் ஸோ நாங்கள் இப்படி தான் செய்கிறோம் இது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும் நான் சொன்ன வீடியோவில் சொன்ன எல்லா ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி பூரி மட்டும் இல்லாமல் எல்லாமே புசு புசுன்னு வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுக்க மாறுக்காதீங்க தேங்க்யூ ப்ளெஸிங்ஸ் டு யூ ஆல்